இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 17:40. 1 Samuel 17:40. தாவீது தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடப்பு பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். தாவீது அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். இந்த சரித்திர சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம். இஸ்ரேல் பெலிஸ்தர் அவர்களுக்கிடையே ஏலா பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடக்க ஆயத்தப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே பெலிஸ்த வீரன் கோலியாத் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறான். சவுல் அவனோடு சேர்ந்த ஜனங்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த பெலிஸ்தன், இப்போ நம்ம வாசித்தோமே தாவீது அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். யார் அந்த பெலிஸ்தன் என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால் 4 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு ராட்சத வீரன் என்பதை நாம் அறிகிறோம். 8 வசனத்தில் அவன் சவால் விடுகிறான், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து தனித்து போர் செய்யட்டும் என்று சொல்லி 40 சொல்லிக் கொண்டிருக்கிறான். 11:24 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சவுல் அவனோடு கூட சேர்ந்த இஸ்ரவேல் பட்டாளமே அவனை கண்டு அவனுடைய சத்தத்தை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான். சவுல் ராஜா தாவீதுகிட்ட சொல்லும் பொழுது அவன் தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லி சொல்வதையும் நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக ஒரு இஸ்ரவேல் சேனையினால் எதிர்க்க முடியாத ஒரு வீரனாக இருக்கிறான் இந்த கோலியாத். இப்போ நாம் வாசி கேட்கிறோம், தாவீது அப்படிப்பட்ட அந்த பெலிஸ்தன் கோலியாத் இடத்துல போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்னால் நமக்கு தெளிவாக தெரியும், அவன் ஜெயம் எடுக்கிறதையும் நம்மளை பார்க்கிறோம். இந்த தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். ஆட்டு மந்திலிருந்து சகோதரர் பார்ப்பதற்காக தகப்பனால் அனுப்பப்பட்டு தான் இங்கே வந்திருக்கிறான். எப்படி இந்த படையினால் எதிர்க்க முடியாத அந்த வீரனை இந்த தாவீது எதிர்க்கிறான், அதைத்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு முன்னால் பல பயங்கரமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது அதை ஜெயிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் உங்களை பயப்படுத்தும், உங்களுக்கு சவாலாக நிற்கும், உங்களுக்கு பார்க்கும்போது எதிர்த்து நிற்கிறதுக்கே உங்களுக்கு பலன் இல்லாத போல தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியும், காரணம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால் அவன் செய்த சில அனுபவங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம வாசித்த இந்த 40 வசனத்திலேயே சில அனுபவங்கள் இருக்கிறது, அதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், முதலாவது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றுக்குள்ளே இறங்கினான் என்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். ஏன் இவன் ஆற்றுக்குள்ளே இறங்கணும்? தூண்டில் போடுகிறவன் தூண்டிலோடு கூட மீன் பிடிப்பதற்குரிய புழு ஆகாரம் கொண்டு போவான், துப்பாக்கி கொண்டு போகிறவன் குண்டு கொண்டு போவான். அப்போ இவன் கவன் கல் வச்சுருக்க, கண்டிப்பாக கல் வச்சுருப்பானே. இப்போ நீ ஏன் ஆற்றுக்குள்ளே இறங்கி அவன் கூழாங்கல் எடுக்கணும்? ஏற்கனவே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவன் இவன் கையில் வச்சுருக்கிறது ஆடுகளை மேய்க்கும்போது பறவைகளை விரட்டுவதற்குரிய குருவி அடிக்கிற கல். இப்பொழுது அவன் யோசிக்கிறான், நமக்கு முன்னாலே நிற்கிற மனிதன் ராட்சதன், பெரிய ஒரு உருவம், இந்த குருவிக்கல்லை வச்சு அடிக்க முடியாது, அதனால் கூழாங்கல் வேணும் நமக்கு என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் உருவாகிறதை பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது? தன்னிடத்தில் இருக்கிற பலன் போராது, இன்னும் பலத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய அனுபவமாய் அதில் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது, ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகும்போது அதற்கு முன்பாக நம்முடைய பலன் எவ்விதமாக இருக்கிறது, இதை சந்திப்பதற்கு நாம் எவ்வளவு பராக்கிரமம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய பலவீனத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் முதலாவது தன்னிடத்தில் இருக்கிற பலன் போதாது என்பதை முதலாவது அவன் அறிந்து கொண்டான். வேதாகமத்தில் ரெண்டு நாளாகவும் 20:12 வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோசபாத்துங்கிற ஒரு ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் பலவீனத்தை முதலாவது உணர்ந்து கொள்கிறான். இந்த நிலைமையில் நாம் போய் ஜெயிக்க முடியாது, இன்னும் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த பலன் போதாது என்பதை அவன் உணர்ந்து சொல்லுகிறான். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அதே 2:14-11 நம்ம வாசிக்கும் போது ஆசா ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற காரியம், பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இப்படியாக வேதத்தில் அநேக அனுபவங்கள். தாவீது கூட 2 Samuel 3:39 வாசிப்பில், ஆனால் நான் ராஜாவான போதிலும் இன்னும் நான் பலவீனன் என்று சொல்கிறான். நான் ராஜா தான், ஆனால் இன்னும் நான் பலவீனனாக இருக்கிறேன். அதனால தான் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு. கிறிஸ்து என்னை பலப்படுத்தவில்லை என்றால் எனக்கு பலன் கிடையாது என்பதை தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தன்னை சரி பண்ணுகிற முதல் அனுபவத்தை இந்த தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூழாங்கல் எடுப்பதற்காக ஆற்றுக்குள் இறங்குகிறான். இந்த ஆற்றுக்குள் இறங்குகிறான் என்பது எதை குறிக்கிறது, என்ன ஒரு அனுபவம் என்று சொன்னால், தன்னை பலப்படுத்துவதற்காக ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிறான். யார் ஒருவர் நமக்கு முன்னால் நிற்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, அதை எதிர்க்க பலன் இல்லாதது போல் தெரிகிறது என்று சொல்லி உணர்கிறீர்களோ, நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கே போய் பலப்படுத்துவது? எதை சாப்பிட்டால் பலம் கிடைக்கும்? இல்லை, கர்த்தருடைய சமூகத்து நேரம் வாங்க. ஏசாயா 41:1 நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நீ பேசுவதற்கு முன்பாக, செயல்படுவதற்கு முன்பாக, கிரியை செய்வதற்கு முன்பாக உன்னை பலப்படுத்திக்கொள். அதை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்து கொண்டு பின்பு வந்து பேச கடவர்கள் என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டுடைய பாதத்திலே தாவீது வந்து தன்னை பலப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் இந்த ஆற்றுக்குள்ளே இறங்குகிற ஒரு அனுபவம். அதை தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கும் போது 20:22 வாசிக்கும் போது தீர்க்கதரிசி மூலமாக ராஜாவுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்கள், ராஜாவே நீர் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தை ஜெயிச்சிட்டீர், அவன் ஓடி போயிட்டான், நீர் ஜெயிச்சிட்டீர். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று நீர் செய்யணும். என்ன செய்யணும்? நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது என்ன என்பதை கவனித்து பாரும். மறு வருஷத்தில் அவன் திரும்பி வருவான். ஏன்னா அவன் சாகடிக்கப்படலை, ஓடிருக்கான், திரும்பி வருவான். அதனால் நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்ய வேண்டியது என்னது என்பதை சிந்தித்து பாரும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுது நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தாவீது அடுத்து தான் செய்கிறான், கோலியாத் பெரிய உருவமாக இருக்கிறதுனால தன்னிடத்தில் இருக்கிற குருவிக்கல்லை வைத்து அவனை அடிக்க முடியாது. அப்படியானால் கூழாங்கல் தனக்கு தேவை என்று சொல்லி அவன் ஆற்றுக்குள்ளே இறங்குகிறான், தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்குகிறான். அதுக்கு பிறகுதான் அவன் யுத்தத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அப்போ சிலர் 2:40 அங்கே பேதுரு ஜெபிப்பதற்கு முன்பாக தொற்கால் மறித்து போனவளாக இருக்கிறார், ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சார் பாருங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேயத்தின் பிரமாய் திரும்பி, பிரச்சனைக்கு முன்னால் திரும்புறதுக்கு முன்னால் ஜபம் பண்ணி தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டு தான் பிரேதத்தை நோக்கி எழுந்துரு என்று சொல்கிறான். அது எழும்புது. இன்றைக்கி அதைத்தான் நமக்கு தேவை. அதைத்தான் இல்லை வாசிக்கிறோம். அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கினான் நல்லால் தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் இறங்கினான். மூன்றாவது ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது அடப்பப்பையெல்லாம் கொண்டு வரான், கவன் கொண்டு வரான், அடப்பப்பை கொண்டு வரான், கல் கொண்டு வரான். அவனை பார்த்த உடனே, கோலியாத்தை பார்த்த உடனே, நம்ம இடத்துல இருக்கிற அந்த குருவி கல்லை வச்சு அவனை ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஆற்றுக்குள்ளே இறங்கி கூழாங்கல் எடுக்கணும் என்று ஆயத்தப்படுகிறான். அப்போ என்ன செய்யறான்? மூன்றாவது, தன்னுடைய அடப்பப்பையில் இருக்கிற குருவிக்கல்லை, குருவி அடிக்கக்கூடிய கல்லை அப்புறப்படுத்துகிறான். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு செய்ய முடியாது, அதை வெளியாக்குகிறதை நாம் அதில் பார்க்குறோம். அதுதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கொரிந்தருக்கு நிருபம் எழுதும்போது 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
லேவியராகமோ 26:10 நீங்கள் வாசிப்பீர்களானால் புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலப்பீர்கள். புதிய கூழாங்கல்லை சேகரிப்பதற்கு உள்ளே இருக்கிற பழைய கல்லை விலக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இதை குறித்து குறிந்தீரில் 1 Corinthians 5:8 கூட பவுல் எழுதும்போது அவர் எழுதுகிறார், பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்கப்படுவோம். இல்லைங்களா? என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். குருவிக்கெல்லாம் இவன் அகற்றினான். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில் கூட இதை நீங்கள் வாசிப்பீர்களானால் 2 Corinthians 15:8 நான் வாசிக்கும் போது, ஆசா ராஜா அருவறுப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பித்தான். அருவறுப்பான காரியங்களெல்லாம் அகற்றி பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த புதுப்பித்தல், அந்த உயிர்ப்பித்தல் நடக்கும் பொழுது தான் காரியம் ஜெயமாக்கப்படுகிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை சந்திக்கும் போது பயப்படுறீங்களா? நம்மளால் இது முடியாது, இதுக்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்கிறீங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சதுக்காக சந்தோஷம், அடுத்து என்ன செய்கிறீங்க? உங்களை பலப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுதான் முக்கியம். தாவீது தனித்து இருக்கிற கூழாங்கல், தனித்து இருக்கிற குருவிக்கல்லை வச்சு அவனை சந்திக்க முடியாது என்பதை புரிஞ்சு கொண்டான். உடனே ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லலை, ஆற்றுக்குள்ளே இறங்கி அங்கே கூழாங்கல் எடுக்கிறான். அப்படியானால் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான், தேவ பிரசன்னத்தில் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறான். அதை தான் இன்றைக்கி நீங்களும் செய்ய வேண்டியிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க முடியலையா, சமாளிக்க முடியலையா, ஐயோ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கல பிரயோஜனம் இல்லை. எப்படியும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எதை எதை அனுபவிக்கிறாரோ அதை அவரவர் சந்தித்து ஜெயித்து தான் ஆகணும். அப்போ அதை ஜெயிப்பதற்கு நான் என்ன செய்வது, அதை மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்வது? அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கி கூழாங்கல்களை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி அந்த அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். 5 Corinthians எடுத்து 4வது அனுபவம் பார்க்குறோம். அடப்ப பையில் போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடப்ப பையில் போட்டான், 5 Corinthians எடுத்து அடப்ப பையில் போட்டான். பிள்ளை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், 1 Corinthians 5:6, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், உங்களை சுத்தமாக்கினவர் உங்களை பயன்படுத்தவும் செய்வார். நீங்கள் அவசரப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கக்கூடாது. அவர் பயன்படுத்துவதற்கு, அவர் செயல் ஆற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அதைத்தான் இல்லை வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகள் அடங்கிருங்க. அந்த 5 கல்லும் அடப்பப்பையில் அடங்கி தான் இருக்குது. கோலியாத்தை நோக்கி ஓடி வருகிறான், கோலியாத் தாவீதை நோக்கி ஓடி வருகிறான். சரியான தூரம், சரியான குறி இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு கல் அவன் அடப்பை பையிலிருந்து எடுத்து அதை பயன்படுத்துவதை நாம் அதில் பார்க்குறோம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவரை, ஆண்டவர் உங்களை கொண்டு காரியங்களை செய்கிற வரை நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ஒழிய அவசரப்பட்டு நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்களானால் அது தோல்வியில் முடிவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. தாவீது கல்லை எடுத்து பயன்படுத்தினான். ஏன் 5 கல் வேணும்? ஒரு கொலை தான் நிற்கிறான். அதை விட நீங்கள் தெரிந்திருக்கலாம், 2 Samuel 21:22 வாசிப்பீங்கன்னா, இந்த கோலியாத் போக அவனோடு சேர்ந்த இன்னும் 4 பேர் அங்கே இருக்கிறாங்க. ராட்சத பிறவி தாவீதனால் அவனுடைய சகோதரரால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது அந்த பெலிஸ்தன் நண்டையிலே போனான். ஒரு படையினால் எதிர்க்க முடியாத பெலிஸ்தன் நண்டையில் தாவீது போனான். எப்படி போக முடிஞ்சது? தன்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை அவன் அறிந்து கொண்டான். ஆற்றுக்குள்ளே தேவ பிரசன்னத்தில் இறங்கி தன்னை பலப்படுத்தி கொண்டான். கூழாங்கல்களை எடுத்து கொண்டான். அடப்பப்பையில் இருக்கிற தேவையற்ற அகற்ற வேண்டிய குருவிக்கல்லை அகற்றிவிட்டான். கூழாங்கல்லை அடப்பப்பையில் சேகரித்து கொண்டான். நேராக ஓடுகிறான். ஒரே கல்லில் அவனை ஜெயிச்சிட்டான். நீங்களும் ஜெயிக்க முடியும். உங்களை பலப்படுத்தி கொண்டு போயின்னா ஜெயம் உங்களுக்கு நிச்சயம். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல புதாவையும் நின்று எடுத்து துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமீனும் இருப்பது காய்ச்சோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன்பாக அவர்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. லட்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன்
9443 1 3 2